ஸ்ரீம் தத்பருசாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 23/2/2019 விளம்பி வருடம் மாசி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி. பிற்பகல் 1:55 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் ஹஸ்தம். அதிகாலை 5:14 பின்பு சித்திரை. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். அதிகாரமும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. தனமும் பணமும் வருமானமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய தனமும் பணமும் வருமானமும் நேர்மையான வகையில் நேர்த்தியான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் கீர்த்தி கிடைக்கக்கூடிய புகழ் அமைப்பும் சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அந்தி பொழுதில் அவல் சர்க்கரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புன்னை நல்லூர் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI. செல்வமும் சிறப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேதாரமில்லா சிறப்புகள் ஆதாரத்தோடு சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் நிச்சயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் உபயோகத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JH. எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில், அதுவும் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். கல்வி இல்லாத கலை சம்பந்தப்பட்ட வகையிலும் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் தேர்ச்சி பெறக்கூடிய அல்லது கற்றுக்கக்கூடிய, அதாவது அடுத்தவங்க கற்றுக்கொடு கொடுக்காமலேயே தானாகவே கற்றுக்கக்கூடிய திறமை இன்றைய நாளில் அதிகமாகும். பன்மொழி திறமைகளும் பன்மொழி பேச்சுக்களும் அதிகமாகும். அந்நியர் அதாவது அடுத்த மத இனத்தவரால் மிகப்பெரிய பாராட்டும் உதவியும் கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஒப்பிலியப்பன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. இரவு நேர சிந்தனைகள் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதர்சனமான லாபமும் நிச்சயமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் கன்னி ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதுவும் மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்த பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சகாயமான வகையில் அமையக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கணினித்துறையில் உள்ளவர்கள் கடல் கடந்த வாய்ப்பில் வந்து சந்தோஷமான வாய்ப்புகள் அமையக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். திடீர் வரவுகளும் திடீர் மேன்மைகளும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாதர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZQ. சீரான குணமும் சின்ன சின்ன கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற
சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமானமும் வருமானமும் உயரக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அரசியலை பொறுத்தளவுக்கு பணிந்து நயந்து அடுத்தவங்களுடைய குணம் அறிந்து செயல்பட்ட காலங்கள் மாறி அதிகாரத்தோடும் திறமையோடும் பல்வித திறமையோடும் பேச்சுக்களோடும் பெரிய பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் தஷாயத் வஜாயை வித்மகே என்று உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முல்லை வனநாதர். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HM. சில பல விஷயங்களில் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலுவலகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியில் சந்திர பகவானும் ராசி அதிபதி புதன் பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். அகில உலகத்தில் உள்ள அத்தனை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக உத்தியோகத்தில் கடந்த காலங்களில் உங்களை தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க, ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கள்லாம் இன்றைய நல்ல வேகமாக வந்து இணையக்கூடிய பாக்கியத்தையும் உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பகல் பொழுதில் பசும் தயிர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. கனத்த உழைப்பும் இரக்க குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் நிச்சயமாகும். காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் உள்ளவங்க திருமணம் அப்படிங்கிற குடும்பத்திற்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திட்டை வசிஷ்டேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. அரும்பும் எதிர்ப்புகளை விரும்பி எதிர்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் தொல்லைகள் தந்த பிள்ளைகள் வகையில் இன்றைய நாளில் எல்லையில்லாத மகிழ்ச்சி அதிகரிக்கும். சொல்புத்தி இல்லாமலேயே சுய புத்தியோடு வேலை செய்யக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுக்கு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி பெரிய நாயகி அம்மன். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XT. ஆகாத சூழ்நிலைகளை கூட தோதாக பயன்படுத்த தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் சேரக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். ஒரு சில குடும்பங்களில் பெண்களுக்கு ஆண்களை விட அதிகபட்சமான உத்தியோகம் அமையும், அதிகபட்சமான வருமானங்களும் அமையும். பெண்களுடைய மனசில் உற்சாகம் மிகுதியாகும், குடும்பத்தில் கௌரவம் அதிகரிக்கும். சொல்லுக்கு குடும்பத்தில் உள்ள அனைவருமே மதிப்பு கொடுக்கக்கூடிய சிறப்பை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேனு புரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SA. வளமான மனோநிலை இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சியம் நிறைவேறக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பண வரவு கிடைக்குது அப்படிங்கிறத விட மன நிறைவும் அதிகமாகும் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு.
பெண்களுடைய தங்க நகைகள், அதாவது கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை இன்றைய நாளில் மீட்டெடுக்க முடியும். இயந்திர தளவாடங்கள், பெரிய பெரிய நிர்வாகம், மில் சம்பந்தப்பட்ட நிர்வாகம், இந்த மாதிரியான துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமச்சந்திர பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR. குழந்தைத்தனமான சுபாவம் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் கச்சிதமாக செயல்பட வேண்டிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட உப ஜெய லாபஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவு அதிகரிக்கும். பல்வேறு துறைகளில் உள்ளவர்கள் இன்றைய நாளில் மதிப்பும் சிறப்பும் அதிகமாகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாண்டுரங்கர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OR. மன்னிக்கும் மனோநிலை இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய கௌரவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில், அதுவும் கன்னி ராசியில் ஜல ராசியில் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் அமையும். அதுவும் மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய சகாயமான அமைப்புகள் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். கணினித்துறையில் உள்ளவர்களுக்கு கச்சிதமான பெருமையும், அரசியல் சம்பந்தப்பட்ட துறையை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் அரசு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அரசியலில் பிரபலங்களும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ரேணுகாம்பாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MA. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான கஷ்டங்கள், எந்த மாதிரியான துன்பங்கள், எந்த மாதிரியான இடையூறுகள் அல்லது தடைகள் ஏற்பட்டாலும் அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய, அதாவது அனைவருக்குமே அனுதினமும் எந்த நாளாக இருந்தாலும், எந்த திதியாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த ஹோரையாக இருந்தாலும், எந்த கரணமாக இருந்தாலும், அனைத்து நேரங்களிலும் அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நீங்களும் உச்சரிக்கலாம். அல்லது இந்த மந்திரத்தை யூடியூப்பில் போட்டு உச்சரிக்கவிட்டு இந்த மந்திரம் உச்சரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் முக்தி தாத்ரே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் முக்தி தாத்ரே நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் குடும்ப வாழ்வு சிறக்க ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் ஒருவரையொருவர் நேசித்தாலோ ஒருவரையொருவர் மதித்தாலோ ஒருவர் ஒருவருக்கொருவர் பாசத்தை பகிர்ந்துக்கிட்டாலோ நிச்சயமாக குடும்ப வாழ்வு சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய மனசுக்குள்ள நிறைய குடும்பங்களில் வந்து ஒரே இடத்துல குடும்பம் இருந்தாலும் ஒரே வீட்டுக்குள்ள குடும்பம் நடத்தினாலும் ஒருவருக்கொருவர் உணர்வுபூர்வமாக பேசுவதோ பழகுவதோ இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குதுங்க. அது நிறைய பேர் உத்தியோகம் போகக்கூடிய சூழ்நிலை அல்லது மன வெறுப்பு அல்லது வேறு வகையான, அதாவது செல்வம் தேடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மேலாக பொதுவாகவே உங்களுடைய குடும்பத்தில், அதாவது ஒரு முறை சந்தித்தாலும் அந்த ஒரு முறை சந்திக்கக்கூடிய அந்த பார்வையும் நேசமும் பாசமும் உங்களுக்கு பல தலைமுறைகளுக்கு அமையணும். எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் சிற
சிறந்த விளங்கணும் அப்படின்னா சேர்ந்து அமர்ந்து சோறு சாப்பிட்டாலே போதுங்க, கண்டிப்பாக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகள் விலகி நிறைவான சூழ்நிலைகள் அமையும். அதே சமயம் இந்த மாதிரியான சேர்ந்து அமர்ந்து சோறு திங்கக்கூடிய சோறு சாப்பிடக்கூடிய அமைப்பு கிடைக்காமல் அயல்நாட்டில் உள்ளவங்க எல்லோருமே இந்த மாதிரியான ஞாயிற்றுக்கிழமை காலையில், அதாவது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக சூரிய கோரையில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவது, அல்லது சாதாரணமாக இப்போ சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் ஹலோ சொல்கிறது அப்படின்னு, அந்த மாதிரி ஹலோ சொல்லக்கூடிய வார்த்தைகளை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கண்டிப்பாக பதிவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய குடும்பம், அதாவது நீங்கள் பிறந்த குடும்பம் சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். நெஞ்சு கிணைய நேயர்களே, நேற்றைய பொழுதும் நிச்சயமில்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை, இருந்தாலும் நம்ம நிச்சயமான நம்பிக்கையோடு உழைப்பது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.